இந்த சேனல் வழியாக வரக்கூடிய பிண்டன் கிளாஸ் வகுப்பில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அந்த தேவைப்படக்கூடிய தமிழ் இலக்கணங்களும் அந்த அடிப்படை கணித கேள்விகள், அந்த கேள்விக்குரிய சொல்யூஷன்ஸ் அதுவும் இனிமேல் வருங்காலங்களில் இந்த வகுப்புகளில் வரும். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது 10-12 டிகிரி முடிச்சுட்டு இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் காமிச்சு அந்த தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல்லேருந்து நிறையா வினாக்களும் விடைகளும் தர்றோம். அதை பார்த்து பயனடைய செய்யுங்கள், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், இது எங்கள் கொக்கு வைத்தியத்தின் சேனல் மூலமாக வரவிருக்கும் 47வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, யாரையும் குறை கூற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி பார்க்குறோங்க. அதாவது நாம் இந்த வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும், புது மனிதராக இருந்தாலும் சரி, அடிக்கடி சந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடமிருந்து ஏதாவது ஒன்றை நாம் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆதலால் யாரையும் குறை கூற வேண்டாம். ஒரு வழியில் அனைவரும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் எத்தனை விதங்களாக நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் 10 விதமான ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணுறோம். அதாவது ஒவ்வொருத்தட்டிருந்து எந்த மாதிரி கற்றுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல பெற்றோர்களிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, மிகப்பெரிய அன்பையும் மாசில்லாத அன்பையும் வாழ்க்கை முறைக்கு தேவையான அந்தந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய கண்டிப்புகளையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். சரிங்க, குழந்தைகள்கிட்ட நம்ம விளையாடுறோம், குழந்தைகளோட பழகிறோம், அவங்கள்ட்டருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறையா அவங்கள்ட்ட இருக்கும்போது மகிழ்ச்சியாக எப்படி இருக்கணும் அப்படின்னு முதல்ல கற்றுக்குவோங்க. இன்னொரு விஷயம், அவங்கள்ட்ட சில ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்கும். இவங்களுக்கே இவ்வளோ தெரியுதா, இவங்க இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு நிறைய ஆச்சரியமான விஷயங்களையும் குழந்தைகள்கிட்டருந்து கற்றுக்கலாம். அடுத்ததாக ஆசிரியரை சந்திக்கிறோங்க. ஆசிரியர்கிட்டருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, மனதில் உள்ள இருளை நீக்கி கல்வி அறிவை கற்றுக்குறோங்க. அடுத்ததாக நண்பர்கிட்ட பழகிறோம். நிறைய நண்பர்கள்ட்ட பழகும் பொழுது, அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரும் பொழுதோ அல்லது அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகும் பொழுதோ, நிறைய விதமான வாழ்க்கை முறையில் எவ்வாறு வாழ்கிறார்கள், நம்மளோட கஷ்டப்பட்டவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நம்மளோட உயர்ந்தவங்க எப்படி இருக்கிறாங்க, அது மாதிரியான வித்தியாசமான வாழ்க்கை முறை வாழ்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம கிரகிச்சுக்கிறோம். அடுத்ததாக நண்பர்களிடமிருந்து கவலையையும் மறக்க கற்றுக்கொள்கிறோங்க. நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களில் நிறைய பேர் வந்து சிறந்த மனிதர்களாக இருப்பாங்க, ஆகச்சிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. அவங்கள்ட்டிருந்து நம்ம நிறைய ஞாபக சக்தியை கற்றுக்கலாங்க. அவங்கள எப்போவுமே நம்ம நினச்சி பார்க்குற மாதிரியான செயல்பாடுகளுக்கு உட்பட்டிருப்பாங்க. அடிக்கடி அவங்க நமக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போவாங்க. அது மாதிரியான மனிதர்கள் நமக்கு நிறைய ஞாபக சக்தியை கொடுப்பாங்க. அடுத்ததாக நல்ல மனிதர்களை சந்திக்கிறோம், அவங்களோட பழகிறோம் அப்படின்னா, நமக்கு மிகச்சிறந்த ஆலோசனைகளை கற்றுத்தருவார்கள், மிகச்சிறந்த ஆலோசனை வழங்குவார்கள். அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்களாக இருக்க மாட்டாங்க. சில மோசமான மனிதர்களும் இருப்பாங்க. அவங்ககிட்டிருந்து நம்ம நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ளலாம். எதெல்லாம் கூடாது அப்படிங்கிறத அவங்ககிட்டருந்து கற்றுக்கலாங்க. நம்ம வாழ்க்கையில் மிகவும் மோசமான மனிதர்களையும் சந்திக்க வேண்டிய நிலை வரும். அவங்ககிட்டிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பாடங்களை அவங்ககிட்டிருந்து கற்றுக்கலாம். ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு இறந்த மனிதனுடைய உடம்பு இருக்குது. நாம் அங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில் நாம் ஒரு விஷயம் நினச்சி பார்ப்போம், வாழ்க்கை அவ்வளவுதான், இந்த குறைந்த நாட்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் யாருக்காவது நல்லது செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அங்கேருந்து கூட கற்றுக்குவோங்க. அடுத்ததாக ஒன்று விட்டு போச்சுலங்க, உறவினர்கள். உறவினர்கள்ட்டேருந்து என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்பு, அறிவு, அனுபவம், ஆச்சரியம், ஆலோசனை, பாடம், மகிழ்ச்சி, கவலை, எல்லாமே கற்றுக்கலாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லா அனுபவம் எல்லா விஷயத்தையும் நம்ம உறவினர்கள்ட்டேருந்து கற்றுக்கலாம். இது அனுபவப்பட்டவர்களுக்கு ஒரு இனிப்பான விஷயங்க.
ஆகச் சிறந்த இந்த வாழ்க்கையில் அனைத்து மனிதர்களும் நமக்கு ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆதலால் யாரையும் புறக்கணிக்க வேண்டாம், யாரையும் குறை சொல்ல வேண்டாம். அனைவரும் நமக்கு ஆசிரியர்கள் மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் மகிழ்ச்சி தான் நண்பர்களே. இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் முதல் முதலாக பார்ப்பதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற நண்பர்கள் குரூப்புக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள்.